இப்போ எலமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸில் லெக்சர் 4 வரும். சிமெட்ரி அண்ட் கன்சர்வேஷன் லாஸ். இதில் கன்சர்வேஷன்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்த்துக்கொள்ளோம். கன்சர்வேஷன்னா கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். கன்சர்வ்டுனா சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் இன் டைம். ஏதோ ஒரு மொமெண்டாக இருக்குது, அது கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். டைம் மாற மாற மாறலை, அப்போ கான்ஸ்டண்டாக இருந்ததுன்னா அந்த குவான்டிட்டி வந்து கன்சர்வ்டு. மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டுன்னு அர்த்தம். ஆங்குலர் மொமெண்டம் மாறாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிஸ்டத்துக்கு, அப்போ ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. கான்ஸ்டண்ட்டு கன்சர்வ்டு. ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கான்ஸ்டன்ட்னா அதுக்கு பேர் கன்சர்வ்டு. சிமெட்ரிங்கிறது கொஞ்சம் டீப்பாக உள்ள விஷயம். சிமெட்ரி வந்து மேத்தமெட்டிக்கலாக வேறு மாதிரி இருக்கும், கிளாசிக்கலாக வேறு மாதிரி இருக்கும், குவாண்டம் மெக்கானிக்கலாக வேறு மாதிரி இருக்கும், அட்வான்ஸ்டு குவாண்டம் மெக்கானிக்ஸில் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். சேம் கான்செப்ட் தான் சிமெட்ரி, ஒன்று போல் இருக்கும், அதுதான் சிமெட்ரிங்கிறது. நம்ம மேத்தமெட்டிக்கலாக பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து குவாண்டம் மெக்கானிக்கலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம். குவாண்டம் மெக்கானிக்கலி வாட் இஸ் சிமெட்ரி, அதுலேயும் நம்ம அட்வான்ஸ்ட் லெவலில் உள்ள ஃபீல்டு தியரியில் உள்ளதெல்லாம் நம்ம பார்க்கல. ஃபீல்டு தியரியில் போனோம்னா அது லெக்ராஞ்சியன் ஃபார்முலேஷன் எல்லாம் பண்ணணும். லெக்ராஞ்சியன் ஃபார்முலேஷன்னா உங்களுக்கு என்னென்னு முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டிராக்குகள் எப்படி இருக்கும், இதில் எப்படி இருக்கும், அந்த ஃபீல்டுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை ப்ரூவ் பண்ணணும். அது அந்த அளவுக்கு உங்களுக்கு போகுதுக்கு நான் அதிகமான ஒர்க்கும் பண்ண தேவையில்லை, அது சிலபஸ்லையும் இல்லை. ஸோ இப்போ குவாண்டம் மெக்கானிக்கலாக சிமெட்ரி அப்படின்னா அந்த ஃபீல்டு தியரி இல்லாமலே சிமெட்ரினா என்னன்னு அழகாக சொல்ல முடியும். அந்த அளவில் நம்ம சொல்கிறோம் குவாண்டம் மெக்கானிக்கலாக சிமெட்ரினா என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. ஃபிசிக்கலாக ஒரு சிஸ்டம், நியூக்ளியஸோ ஆட்டமோ அல்லது ஒரு சிங்கிள் பார்ட்டிகிளோ ஏதோ ஒன்று இருக்குது. அதனுடைய ஸ்டேட் வெக்டார் அல்லது கெட்டு வெக்டார், அதை சைன்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு வந்து வேவ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பர்டிகுலர் ரெப்ரசன்டேஷனில், குவாடினேட் ரெப்ரசன்டேஷனில் இதுக்கு பேர் வேவ் ஃபங்க்ஷன். ஜெனரலாக இதனுடைய நேம் வந்து ஸ்டேட் வெக்டார். அதே இது கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக கெட்டு வெக்டார். ஸோ இது வந்து ஒரு கால வெக்டார் மாதிரி, இன்ஃபினிட் டைமென்ஷனல் கால வெக்டார் மாதிரி. இந்த வெக்டார் தான், இந்த ஸ்டேட் வெக்டார் தான் இந்த ஃபிசிக்கல் சிஸ்டத்தை குறிக்க பயன்படுகிறது. அல்லது உங்களுக்கு புரியுற மாதிரி வேவ் ஃபங்க்ஷன் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து இட் இஸ் ஏ ஸ்டேட் வெக்டார், அதாவது இன்ஃபினிட் டைமென்ஷனல் காம்ப்ளெக்ஸ் வெக்டார். இது வந்து இந்த ஃபிசிக்கல் சிஸ்டத்தை குறிக்க பயன்படுகிறது. ஓகே, இப்போ இது வந்து டைம் ஆக்சிஸ். டைம் ஆகுது, டைம் ஆகுறப்ப டைம் எவல்யூஷன் சொல்றோம். டைம் எவல்யூஷன்னா டைம் ஆக ஆக என்ன நடக்குது அப்படிங்கிறது டைம் எவல்யூஷன். டைம் எவால்வ் ஆகுது, எவால்வ் ஆகிறப்ப இந்த சிஸ்டம் இதை மாதிரி மாறி இருக்குது. அதாவது இன்னைக்கு உள்ள சிஸ்டம் நாளைக்கு என்ன ஆகுது, வேற மாதிரி மாறி இருக்கலாம். அப்போ டைம் எவால்வ் ஆன சிஸ்டத்தை இப்படி குறிக்கிறோம். வேற சை இங்கே ஒரு சை ஒன்று சஃபிக்ஸ் போட்டிருக்கிறான். ஸோ டைம் மாறுறப்ப இது மாறி இருக்குது. அது எப்படி மாறி இருக்குது, பழசு கூட ஒரு யூங்கிற ஒரு ஆப்ரேட்டர், இது வந்து டைம் எவல்யூஷன் ஆப்ரேட்டர்னு பேர். இது வந்து ஒரிஜினலாக உள்ள ஸ்டேட் வெக்டார். அதில் டைம் எவல்யூஷன் ஆப்ரேட்டரை வச்சு ஆப்ரேட் பண்ணோம்னா அந்த லேட்டர் டயத்தில் என்ன வரும் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ திஸ் ஆப்ரேட்டர் இஸ் டைம் எவல்யூஷன் ஆப்ரேட்டர். இது டைம் எவால்வ் ஆகுதுக்கு முந்தி, அதை டைம் எவல்யூஷன் ஆப்ரேட்டர்னால பெருக்கணும், ஆப்ரேட் பண்ணோம்னா டைம் எவால்வ் ஆனதுக்கு அப்புறம் உள்ள ஸ்டேட் வெக்டார் என்னன்னு கிடைக்கணும். ஓகே, யூக்கு பேர் டைம் எவல்யூஷன் ஆப்ரேட்டர். ரொம்ப கரெக்டாக போடணும் அப்படின்னா இங்கே வந்து யூக்கு வந்து ஒரு கேப்பு போடணும். அது இன்னும் எழுத எழுத கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக வரும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து சிம்பிளாக இருக்காதுக்காக நான் அப்படியே போட்டிருக்கிறேன். நான் சொல்லிடுவேன், யூங்கிறது ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர்னா ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி வச்சுக்கோயேன், அந்த மேட்ரிக்ஸ் ஒரு காலம் வெக்டார் கூட ஆப்ரேட் பண்ணால் இன்னொரு காலம் வெக்டார் கிடைக்கும், அவ்வளோதான் மேத்தமெட்டிக்கலாக நீ பார்க்குறப்ப. ஸோ யூங்கிறது டைம் எவல்யூஷன் ஆப்ரேட்டர். பழைய ஸ்டேட்டில் ஆப்ரேட் பண்ணால் புதுசாக உள்ள ஸ்டேட்டு கிடைக்குது. இருக்கட்டும், இது டைம் எவால்வ் ஆகுதுக்கு முந்தி
உள்ள அந்த ஸ்டேட் வெக்டாரை அந்த அந்த சிஸ்டத்தை ரொட்டேஷன் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும், அதாவது டைம் எவால்வ் ஆகுதுக்கு முந்தி வேறு ஒரு கேஸ் ரொட்டேட் பண்ணோம்னா இதை மாதிரி ரொட்டேஷன் ஆயிருக்கு, சிஸ்டம் வந்து ரொட்டேட் ஆகிருக்குது, இப்படி உள்ளது ரொட்டேட் ஆகிருக்கு. அப்போ ரொட்டேட் ஆனதை வேற ஒரு ஃபிசிக்கல் இந்த ஸ்டேட்டாக ஸ்டேட் வெக்டாராக குறிக்கணும். ஸோ அந்த ஸ்டேட் வெக்டாரை இப்படி குறிக்கணும், சை டேஷ்டுன்னா ரொட்டேட் ஆன அந்த சிஸ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்டேட் வெக்டார். அது எப்படி வருதுன்னா, ஒரிஜினலாக இருந்த அந்த ஸ்டேட் வெக்டாரை அந்த கியூங்கிற ஏதோ ஒரு ஆப்ரேட்டர், அந்த கியூங்கிற ஆப்ரேட்டர் தான் இந்த ரொட்டேஷனல் ஆப்ரேட்டர். ரொட்டேட் பண்ணுவதை இங்கே வந்து மேட்ரிக்ஸாக ஒன்று ஒரு ஆப்ரேட்டர் குறிக்கிறது, அந்த ஆப்ரேட்டர் வந்து ரொட்டேஷனல் ஆப்ரேட்டர். ரொட்டேஷனல் ஆப்ரேட்டர் ஒரிஜினலாக உள்ள ஸ்டேட்டு கூட ஆப்ரேட் பண்ணுறப்ப ரொட்டேட் பண்ணினதுக்கு அப்புறம் உள்ள ஸ்டேட் வெக்டார் கிடைக்குது. ஸோ படத்தில் இந்த சிஸ்டம் ரொட்டேட் ஆக்கப்பட்டிருக்குது, அதை மேத்தமெட்டிக்கலாக சைங்கிறது சைடேஷாக மாறுது, ரொட்டேஷனல் ஆப்ரேட்டர்னால ஆப்ரேட் பண்ணதுனால வருது. ஸோ ரெண்டு ஆப்ரேட்டர் மட்டும்தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். டைமு மாறணும் அப்படின்னா இவங்கிற ஆப்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணால் டைம் மாறிடும், ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு ரொட்டேட் பண்ணலாம். நம்ம ரொட்டேஷன் மட்டும் இல்லை, உங்களுக்கு பேசிக்காக அதை அப்ச்ராக்டாக நான் பேசினா அதை சுத்தமாக புரிஞ்சிடாமல் போயிடும், அதுக்காக ரொட்டேஷன் எடுத்துருக்குறோம். ஏதோ ஒரு சிமெட்ரி ஆப்ரேஷன் பண்ணுறோம், என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் இந்த மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த சேம், ஆனால் ஆப்ரேட்டர் வந்து மாறிக்கிட்டே போகும். ரொட்டேஷனுக்குன்னா ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும், அதே இது வேறு இது இன்வெர்ஸ்னா வேறு ஆப்ரேட்டர். ஸோ நான் என்ன வந்து ஜெனரலைஸ் பண்ண விரும்புகிறேன், இப்போதைக்கு உங்களுக்கு உதாரணத்துக்காக ரொட்டேஷன் கொடுத்துருக்கோம். கியூங்கிறது இப்போ ரொட்டேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஸ்டேட்டை இந்த சிஸ்டத்தை ரொட்டேட் பண்ணி வச்சுருக்குறேன், ரொட்டேட் பண்ண சிஸ்டத்தில் ரொட்டேட் பண்ண சிஸ்டத்தை டைம் எவால்வ் பண்ணுறேன், இதே அளவு டைமு இதுக்கும் எவால்வ் பண்ணுறோம், ரொட்டேட் பண்ண சிஸ்டத்தை டைம் எவால்வ் பண்ணுறேன். ரொட்டேஷன் தென் டைம் எவல்யூஷன். ரொட்டேட் பண்ண முதல்ல ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறான், அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான், அப்போ அந்த சிஸ்டம் மாறிடும். இப்போ சைடாஷுங்கிறது என்னன்னா ரொட்டேட் பண்ண ஸ்டேட் வெக்டார், ரொட்டேட் பண்ண சிஸ்டத்தை குறிக்க பயன்படுத்தும் ஸ்டேட் வெக்டார். அதை டைமில் எவால்வ் பண்ணுறப்ப சைட் ஆஸ்ட் ஒன்று வருது. டைமில் எவால்வ் பண்ணணும்னா என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, அதில் அந்த யூங்கிற ஆப்ரேட்டரை அந்த ஸ்டேட் வெக்டார் என்ன எந்த சிஸ்டம்னாலும் சரி தான், அது கூட அந்த யூங்கிற ஆப்ரேட்டரை ஆப்ரேட் பண்ணோம்னா டைம் எவல்யூஷன் ஆகிடுது. ஸோ இது என்னென்னா முதல்ல ரொட்டேட் பண்ணியிருக்கிறோம், அடுத்தது டைம் எவல்யூஷன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம்னா முதல்ல டைம் எவல்யூஷன் பண்ணுறோம், அதை ரொட்டேட் பண்ணா என்ன ஆகும் பார்ப்போம். ஸோ இதை வந்து டைம் எவல்யூஷன் தென் ரொட்டேஷன், முதல்ல ஒன்றுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை, டைம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம், டைம் ஆகுது, அந்த ஸ்டேட் வெக்டார் என்ன மாறி இருக்குது பார்க்குறோம், பிறகு என்ன செய்கிறோம் அந்த சிஸ்டத்தை திருப்பி வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ திருப்பினா இதை மாதிரி வந்திருக்குது. இதனுடைய ஸ்டேட் சை ஒன்றுங்கிறது என்னன்னா டைம் எவால்வ்டு ஸ்டேட், அதான் யூ சை. அதுக்கு டேஷ் பார்க்கணும், டேஷ் பார்க்கணும், ரொட்டேட் பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும்னா கியூனால் பெருக்கணும். இது ஆர்டர் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், இதுவும் ஆர்டர் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து முதல்ல என்ன பண்ணுது, ரொட்டேட் பண்ணிவிட்டு டைம் எவால்வ் பண்ணியிருக்குது, இது வந்து முதல்ல டைம் எவால்வ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணியிருக்கு. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Only if a system possesses rotational symmetry, rotational symmetry இருந்தால் மட்டுமே, அந்த சிஸ்டத்துக்கு rotational symmetry மட்டும் இருந்தால் மட்டுமே இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அதாவது ரொட்டேட் பண்ணிவிட்டு டைம் எவால்வ் பண்ணாலும், டைம் எவால்வ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணாலும் ஒன்று போல் இருந்ததுன்னா அந்த சிஸ்டத்துக்கு பேர் ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கக்கூடிய சிஸ்டம். இது ரொட்டேஷனல் ஆப்ரேட் பண்ணி எல்லா சிஸ்டத்துக்கும் இது ஈக்குவலாக வராது, அதுக்காண்டி தான் ரெட்டில் போட்டிருக்கிறோம். சில சிஸ்டத்துக்கு ஈக்குவலாக வரும், அப்படி இருந்ததுன்னா அங்கே ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது அதனுடைய ஹேமில்டோனியன் அந்த ஸ்டேட் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பொறுத்தாமையும். ஸோ ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்குதுன்னா இதுதான் வந்து குவாண்டம் மெக்கானிக்கலாக மீனிங். அதாவது ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்தை
ரொட்டேட் பண்ணி டைம் எவால் பண்ணி வச்சுருக்குறோம். அதுவும் அப்படி இல்லாமல் டைம் எவால் பண்ணி ரொட்டேட் பண்ணி வச்சாலும் அது ரெண்டும் ஒன்று போல தான் இருக்கும், ஒன்று போல தான் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரொட்டேஷன் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒன்லி இஃப் யர் சிஸ்டம் பர்சஸ் இஸ் ரொட்டேஷனல் ஆர் எனி அதர் சிமெட்ரி, ரொட்டேஷனல் சிமெட்ரி அல்லது யார் எந்த சிமெட்ரியாக இருந்ததுன்னா QU psi is equal to UQ psi. யூங்கிறது டைம் எவால்விங் ஆப்ரேட்டர், கியூங்கிறது எந்த சிமெட்ரியோ அந்த சிமெட்ரி ஆப்ரேஷன், ரொட்டேஷனா ரொட்டேஷன், இன்வர்ஷனா இன்வர்ஷன் அண்ட் லைக் தட். யூங்கிறது டைம் எவல்யூஷன் ஆப்ரேட்டர், கியூங்கிறது ரொட்டேஷனல் ஆப்ரேட்டர், அல்லது ஏதோ நீங்கள் எந்த சிமெட்ரி ஆப்ரேட்டர்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து இது எந்த சைடில் எடுத்து வந்தீங்கன்னா QU minus UQ equal to psi equal to 0 னு வரும். அப்போ Q and U commute-னு அர்த்தம். QU equal to UQ-னு இருக்குது, சை எந்த ஆண்டாக எடுத்துகிட்டு வந்தோம்னா. QU commutes-னா commutation bracket-னா இது என்னென்னா QU minus UQ. QU minus UQ 0 தான், commutation bracket of Q, U-னு போட்டுக்கிறோம், which is 0. ஆக சிமெட்ரி ஆப்ரேஷன் இருந்ததுன்னா, அதாவது சிமெட்ரியாக இருந்ததுன்னா அந்த சிஸ்டம், அந்த ஆப்பரேட்டரை யூங்கிற ஆப்பரேட்டர் கூட கம்மிட் பண்ணால் ஜீரோன்னு வரும். அதை தான் சொன்னால் ரொட்டேட் பண்ணிவிட்டு டைம் இவால்வ் பண்ணாலும், டைம் இவால்வ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணாலும் ஒன்று தான். ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறதுன்னா IH கிராஸு இதை டோர் பை டோட்டின் போடுவாங்க. நம்ம வேறு வேரியபிள் இல்லாதனால எனக்கு சிஸ்டம் கரெக்டாக இருக்கணுங்காக IH கிராஸ் டி பை டிடி சை ஹச் சை அப்படின்னு போட்டுருக்கோம். இதுதான் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன். இதில் இந்த ஐஹெச் கிராஸ் இருக்குது பாருங்க, இதை இங்கே கொண்டு போயிடுவோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ டி பை டிடி ஆஃப் சைஸ் ஈக்குவல் டு ஹச் பை ஐஹெச் கிராஸ் சை. ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் தான் இப்படி எழுதியிருக்கிறோம். ஸோ இது என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இந்த ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் இதோ என்ன சொல்லுகிறதுனா, டைம் மாற மாற இந்த ஸ்டேட் வெக்டார் எப்படி மாறும்னா ஹாமில்டோனியனை பொறுத்து மாறும் அப்படின்னு அந்த ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் பேசுகிறது. இதுக்காக தான் ஸ்க்ராடிஞ்சருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது, இந்த ஒரே ஈக்குவேஷனுக்காக தான். ஸோ இந்த ஸ்டேட் வெக்டாரானது காலத்தை பொறுத்து எப்படி மாறும் அப்படின்னா, அதன் அந்த சிஸ்டத்தினுடைய ஹாமில்டோனியனை பொறுத்து மாறும் அப்படிங்கிறது தான் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன். ஸோ இதில் 1/H கிராஸை இங்கே கொண்டாந்துருக்குறோம். இந்த ஐயை மேலே கொண்டு போனால் மைனஸ் ஐன்னு வரும். ஏன்னா இங்கே மைனஸ் ஐ மைனஸ் ஐன்னு இப்போ இருக்கிறப்ப மைனஸ் ஐ இந்த ஐ வந்து ஒன்று ஆகிடும், இங்கே மைனஸ் ஐ மேலே வரும். ஸோ இதே தான் இங்கே பழையபடி இப்படி எழுதிருக்கோம். டி பை டிடி ஆஃப் சைஸ் வந்து இப்படி. வென் சேஞ்ச் இன் டைம் டெல்டா டி இஸ் வெரி வெரி ஸ்மால். இந்த டிடிங்கிறது ஸ்மாலாக இருக்கிறப்ப சேஞ்ச் இன் சை டெல்டா சைங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இந்த டெல்டா டியை அங்கே கொண்டு போய் பெருக்கணும், அவ்வளோதான். ஸோ சேஞ்ச் இன் சை டெல்டா சைன்னு போட்டிருக்கிறேன், டி பை டிடிங்க போல டெல்டான்னு போட்டுக்கிறோம், அவ்வளோதான். சேஞ்ச் இன் சைஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐஹெச் டிவைடட் பை ஹெச் கிராஸ் டெல்டா டி சை. இதே இதில் டிடியை டெல்டா டின்னு எழுதியிருக்கிறோம், டி செய்ய டெல்டா சைன்னு இருக்கும், சேஞ்ச் இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ சேஞ்ச் இன் சைஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐஹெச் லிட்டில் பிட் சேஞ்ச் இன் டெல்டா டி டிவைடட் பை ஹெச் கிராஸ் சை. இதில் ஹச்ங்கிறது தான் ஆப்ரேட்டர், டெல்டா டிங்கிறது பேராமீட்டர் தான், டைமினுடைய சேஞ்ச் டைம். இது வந்து சேஞ்ச் இன் சை தான் கொடுத்துருக்கு. டைம் எவால்வ்டு சை ஃபார் ஸ்மால் இன்க்ரிமெண்ட் இன் டைம் டெல்டா டி இஸ் சேஞ்ச் இன் சை ப்ளஸ் ஒரிஜினல் சை. சார் இன்னைக்கு தங்க விலை வந்து இவ்வளோ ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்குது, இன்னைக்கு தங்க விலை என்ன அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குதோ ப்ளஸ் ஒரிஜினலாக என்ன இருந்தது நேற்று என்ன வேல்யூ இருந்தது, இன்னைக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அதை கூட்டினா தான் ஒரிஜினலில் இப்போ என்ன வேல்யூன்னு தெரியும். ஸோ டைம் எவால்வ்டு சை அப்படின்னா இப்போ என்ன சைன்னு தெரியணும்னா ஃபார் எ ஸ்மால் இன்க்ரிமெண்ட் இன் டெல்டா டி இஸ் சேஞ்ச் இன் சை ப்ளஸ் ஒரிஜினல் சை. ஒரிஜினல் தங்க விலை தங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நல்லா, அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஒரிஜினலாக தங்க ரேட்டு என்ன ஆத்து என்ன இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ மாற்றம் இருக்குங்கன்னா அதை போட்டு ஆட் பண்ணோம்னா இப்போ என்ன ரேட்டுன்னு வந்துடும். ஸோ இப்போ சை, ஸோ இப்போ சைனா என்ன, டைம் எவால்வ்டு சை. டைம் எவால்வ்டுனா ஃபார் எ ஸ்மால் டைம்ங்கிறதுக்காக ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறேன். டைம் எவல்யூஷன் ஆப்ரேட்டர் ஃபார் எ ஸ்மால் சேஞ்ச் இன் த டைம். ஸோ யூ டெல்டா டி சைனா இது வந்து இப்போ எவ்வளோ டைம் எவால்வ் ஆனப்பறம் உள்ள சை. எவால்வ் ஆனப்பறம் உள்ள சைங்கிறது Change in this psi plus original psi. So this is the time evolved psi. This is original psi. This is a change in psi.
இப்போ இதில் வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்யலை. சைய காமன் எடுத்துருக்குறோம், இங்கே ஒரு ஒன்று வருது, இங்கே மைனஸ் எடுத்துருக்குது. ஸோ மேத்தமெட்டிக்கலி இட் இஸ் வெரி சிம்பிள். இந்த ஈக்குவேஷன் ஒன்று என்ன சொல்கிறது அப்படின்னா, கியூ யூ ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுது. அப்படின்னா என்னென்னா, அந்த ரொட்டேஷனல் ஆப்ரேட்டர் டைம் எவால்வ்டு ஆப்ரேட்டர் கூட கம்யூட் ஆகும். சிமெட்ரி ஆப்ரேஷனாக இருந்ததுன்னா, அந்த பர்டிகுலர் சிமெட்ரி அந்த சிஸ்டத்துக்கு இருந்தால் கியூ கமா யூங்கிறது ஜீரோவாக இருக்கும், காம்படிஷன் பிரேக்கெட் ஆகும். இங்கே யூவுக்கு போல என்ன இருக்குது, இது இருக்குது. ஸோ இங்கே உள்ள ஆப்ரேட்டர் என்னது, ஹச்சுங்கிற ஆப்ரேட்டர், மற்றெல்லாம் பேராமீட்டர். ஸோ யூ வந்து கியூ கூட கம்யூட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹாமில்டோனியன் வந்து கியூ கூட கம்யூட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ கியூ யூ கம்யூட்ஸுன்னா இங்கே கியூ ஹச் கம்யூட்ஸ்னு ஆகும். என்ன அர்த்தம்னா, யூ வந்து ஃபார் ஸ்மால் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், இதே இது இன்க்ரீஸ் ஆகி எனி டைமுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதே இது வந்து திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் டெல்டா டி இன்க்ரீஸ் ஆகிறப்ப, திரும்ப 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 ஆப்ரேட் பண்ணிகிட்டே வர்றப்ப இங்கே பவரில் ஒன்று வரும். அதை எங்கெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போனால் இ பவரில் வரும். ஸோ யூ டெல்டா டிங்கிறது இ பவர் மைனஸ் ஐஹெச் கிராஸ் ஐஹெச் டெல்டா டி பை ஹெச் கிராஸ்னு வரும். அந்த எக்ஸ்பான்ஷன் நமக்கு இப்போ பயன்படலை. ஸோ கியூஹெச்ங்கிறது ஜீரோவாக இருக்கும். இதை ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷனை பயன்படுத்தி யூ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் இருக்குதுங்கிறத சொல்லி கியூஹெச் வந்து கம்யூட் ஆகுங்கிறத சொல்லியிருக்கிறோம். எப்போ அப்படின்னா, இ கியூங்கிறது ஒரு சிமெட்ரி ஆப்ரேஷனாக இருந்தால் அது ஹேமில்டோனியன் ஆஃப் த சிஸ்டத்து கூட கம்யூட் ஆகும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஹெய்சன்பெர்க் பிக்சரில் பார்த்துருக்கலாம். என்ன பார்த்துருக்குறோம்னா, டி ஒமேகா பை டிடி சிக்கல் டு டோ ஒமேகா பை டிடி ப்ளஸ் ஒன் பை ஹெச் கிராஸ் ஒமேகா கமா ஹெச் காம்படேஷன் ப்ராக்கெட். இப்போ இங்கே ஃபார் எனி ஆப்ரேட்டர் சேஞ்ச் இன் தி டோட்டல் டெரிவேட்டிவ், சேஞ்ச் இன் ஒமேகா இஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ப்ளஸ் திஸ் ஒன். அதாவது எக்ஸ்பிளிசிட்டி டிபெண்டன்ஸ் அண்ட் இம்ப்ளிசிட்டி டிபெண்டன்ஸ்ன்னு ரெண்டு இருக்குது. எக்ஸ்பிளிசிட்டி டிபெண்டன்ஸ் அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அதுக்குள்ளே இருக்கும், ஒமேகா த்ரீ டி ஸ்கொயர் அப்படி இருக்குது அப்படின்னா அது எக்ஸ்பிளிசிட்டாக டயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்குது. எக்ஸ்பிளிசிட்டாக டயத்தை டிபெண்ட் பண்ணால் இந்த பேராமீட்டர் வரும், இந்த ஃபேக்டர் வரும். எனி ஆப்ரேட்டரில் டைம் வந்து வெளிப்படையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டோ ஒமேகா பை டோ டி வந்து நான் ஜீரோவாக இருக்கும். டைம் வெளிப்படையாக இல்லை, இப்போ வந்து ஒமேகா சீக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏதோ ஒரு குவான்டிட்டி இருக்குது, எக்ஸையும் பியும் ஏதோ இப்போ சார்ந்து இருக்குது. ஆனால் எக்ஸும் பியும் டயத்தை பொறுத்து இருக்கலாம், எக்ஸும் பியும் டயத்தை பொறுத்து மாறுகிறது, அதனால் ஒமேகா மாறுதுன்னா அது வந்து இம்ப்ளிசிட்டி டிபெண்டன்ஸ். ஸோ இது வந்து இம்ப்ளிசிட்டி டிபெண்டன்ஸ் சொல்கிறது, இது எக்ஸ்பிளிசிட்டி டிபெண்டன்ஸ் சொல்கிறது, இது டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆஃப் தட் ஆப்ரேட்டரை சொல்கிறது ஹெய்சன்பெர்க் பிக்சரில். இதெல்லாம் வந்து ரெண்டு வீடியோ என்கிட்ட இருக்குது, ஸ்பேஷியல் டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரின்னு லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணதோ பிக்சர்ஸ் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதில் கூட நீங்கள் திரும்ப போய் பார்த்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு வந்து இந்த கியூங்கிறது வெளிப்படையாக டயத்தை பொறுத்து டிபெண்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. கியூவில் டைம் இல்லை, ஏற்கனவே அதில் டைம் இல்லை, ஆனால் கியூ வந்து வேற எது மாறினா மாறலாம். அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இது இந்த இடத்துல ஜீரோன்னு ஆகிடுது. கியூக்கு போல அங்கே போடுறப்ப கியூ இங்கே போடுறப்ப இங்கே ஜீரோ ஆகிடுச்சு. டைமு வெளிப்படையாக இல்லைன்னா டி ஒமேகா டி கியூ பை டிடிங்கிறது ஜீரோன்னு ஆகிடும். ஸோ அப்போ அந்த கியூங்கிறது கான்ஸ்டன்ட்னு ஆகிடும். ஸோ இஃப் கியூ இஸ் அ சிமெட்ரி ஆப்ரேஷன், சிமெட்ரி ஆப்ரேஷன்னா இது ஜீரோ. அண்ட் இஃப் இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டைம் எக்ஸ்பிளிசிட்லி, டைம் எக்ஸ்பிளிசிட்டாக டிபெண்ட் ஆகலைன்னா இது ஜீரோ. ஜீரோ ஜீரோ கூட்டினா இது ஜீரோ. இது ஜீரோன்னா என்ன அர்த்தம்னா, ஒமேகா தட் கியூ இஸ் கான்ஸ்டன்ட் அர்த்தம், அப்போ அது கன்சர்வ்னு அர்த்தம். இதைத்தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம், இந்த தியரத்தை தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். என்னென்னா, கியூ வந்து சிமெட்ரி ஆப்ரேஷனாக இருந்தா, சிமெட்ரி ஆப்ரேஷனாக இருந்தால் என்ன ஆகும், அது ஹெச் கூட கம்யூட்டு ஆகும். தர்க்கம் இன் அடிஷன் டு தட், இஃப் இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டைம் எக்ஸ்பிளிசிட்லி, அதில் டைம்ங்கிறதே எக்ஸ்பிளிசிட்டாக வெளிப்படையாக வரலன்னா இது ஜீரோ ஆகும். ஸோ டோட்டலாக பார்க்குறப்ப இது ஜீரோன்னு ஆகிடும், தட் இஸ் கன்சர்வ்டுன்னு அர்த்தம். இதை நம்ம வேற ஒரு வகையிலையும், த சிமெட்ரி ஆப்ரேட்டர் கியூ இஸ் கன்சர்வ்டு மீன்ஸ், த சிமெட்ரி ஆப்ரேட்டர் கியூ இஸ் கன்சர்வ்டு மீன்ஸ் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி இன்வால்வ்டு இன் கியூ இஸ் கன்சர்வ்டு. எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் கியூக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோயேன், மொமெண்டாக இருக்குது ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்னா தட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். கியூ இஸ் கான்ஸ்டன்ட்னா தட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் த ஸ்பேஷியல் டிரான்ஸ்லேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஒரு சிஸ்டம் இருக்குது, நம்ம ரொட்டேஷன் பண்ணணும்ல, ரொட்டேஷன் மாதிரி, இப்போ ரொட்டேஷன் மாதிரி ஸ்பேஷியல் டிரான்ஸ்லேஷன் இன்னொரு சிமெட்ரி.
இங்கே அந்த சிஸ்டம் எப்படி பிகேவ் பண்ணுதோ அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் பிகேவ் பண்ணுனு வச்சுக்கோம். ஸ்பேஷியலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம், அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டோ பை டோ எக்ஸ் சைஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் பை மைனஸ் ஐஹெச் கிராஸ் சை. இது உங்களுக்கு ஒரு புதுசான ஒன்று இல்லை. பிஎக்ஸுங்கிறது மைனஸ் ஐஹெச் கிராஸ் டோ பை டோ எக்ஸ், பிஎக்ஸுங்கிறது மொமெண்ட் ஆப்பரேட்டர் விச் இஸ் மைனஸ் ஐஹெச் கிராஸ் டோ பை டோ எக்ஸ். அந்த மைனஸ் ஐஹெச் கிராஸை இங்கே கொண்டாந்துருக்குறோம் அங்கேருந்து. ஸோ சேஞ்ச் இன் த சை வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் த எக்ஸ், ஸ்பேஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப சை எப்படி மாறுங்கிறது இந்த ஈக்குவேஷன் பேசுகிறது. தென் சேஞ்ச் இன் டைம் இஸ் டெல்டா எக்ஸ் விச் இஸ் வெரி ஸ்மால். சேஞ்ச் இன் சை என்னன்னு பார்க்கலாம். ஸோ டெல்டா சைஸ் ஈக்குவல் டு இதை எங்கள் டெல்டா எக்ஸ்னு எழுதுவோம். போன தடவை எப்படி எழுதணுமோ அதே தான், அதே தான் நாங்கள் காப்பி பண்ணி எழுதிருக்கிறோம். ப்ளஸுக்கு போகலாம் மைனஸ் ஐன் இருக்கும் அவ்வளோதான். ஸோ டெல்டா சைங்கிறது இங்கே டெல்டா எக்ஸை இங்கே கொண்டு வந்துருக்குறோம். திஸ் இஸ் எ சேஞ்ச் இன் சை. தென் எக்ஸ் இஸ் சேஞ்ச் இட் லைக் திஸ் வெரி லிட்டில் பிட். ஹியர் பிஎக்ஸ் இஸ் த மொமெண்ட் ஆப்பரேட்டர், டெல்டா எக்ஸ் இஸ் த பேராமீட்டர். ஸோ இங்கே பிஎக்ஸுங்கிறது ஆப்பரேட்டர். ஸ்பேஷியலி ட்ரான்ஸ்லேட்டட் சை ஃபார் எ ஸ்மால் இன்க்ரிமெண்ட் இன் அ ஸ்பேஸ் டெல்டா எக்ஸ் இஸ் சேஞ்ச் இன் சை ப்ளஸ் ஒரிஜினல் சை. தங்க சொன்னாரு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்பேஷியலாக ட்ரான்ஸ்லேட் பண்ண சை என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதான் இப்போ அந்த ஆப்பரேட்டர் கியூங்கிற ஆப்பரேட்டர் ஃபார் எ ஸ்மால் டெல்டா எக்ஸ் கியூ ஆப்ரேட் பண்ணதுனால இது ஸ்பேஷியலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்குது. இது ஒரிஜினலாக உள்ள சை, இது டெல்டா எக்ஸ் டிஸ்டன்ஸு மாறுவதனால இந்த ஆப்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணதுனால இது லிட்டில் பிட் மாறி இருக்குது. இந்த ஆப்ரேட்டர் தான் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதாவது இது ப்ளஸ் இது, இது வந்து சேஞ்ச் இன் சை, இது ஒரிஜினல் சை, ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ரேட்டர் தான் சேஞ்ச் இன் ஸ்மால் சேஞ்ச் இன் த ஸ்பேஸில் இருக்கிறப்ப சை வந்து எப்படி மாறும் அந்த ஆப்ரேட்டர் இருக்க, அதை தான் இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ கியூ தான் இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்கோர்ஸ் ஸ்மால் சேஞ்ச் இன் எக்ஸு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதிக சேஞ்ச் இன் எக்ஸில் கண்டுபிடிக்கணும்னா இதில் பவரில் வரும்னு நான் சொன்னேன். இ பவரில் இதே இது இ பவர் ஐபிஎக்ஸ் டெல்டா எக்ஸ் பை ஹெச் கிளாஸ்னு வரும். அது எக்ஸ்பனன்ஷியனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போதைக்கு வந்து கியூங்கிற ஆப்ரேட்டர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கியூங்கிற ஆப்ரேட்டரில் டைம் இல்லை, எக்ஸ்பிளிசிட்டாக இல்லை. அது ஃபார் ஸ்பேஷலி டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி இந்த கியூ வந்து ஹச் கூட கம்யூட் ஆகும். ஸோ டி கியூ பை டிடி சீரோன்னு ஆகும். ஏன்னா இதில் டைமும் இல்லை, இது ஸ்பேஷியல் டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரியாக இருந்ததுன்னா கம்யூட் வேறு ஆகும். ஸோ டி கியூ பை டிடி சீரோன்னு ஆகிடும். டி கியூ பை டிடி சீரோன்னா இதில் எந்த ஆப்ரேட்டர் வந்திருக்கோ அது சீரோ. இதில் எந்த ஆப்ரேட்டர் வந்திருக்குது பிஎக்ஸு தான். இதை நான் உங்களுக்கு ஆப்ரேட்டருக்கும் பேராமீட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் வரணும்னா இங்கே நான் கேப் போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இங்கே பிஎக்ஸுங்கிறது மாறாமல் இருக்கிறது. ஃபார் ஸ்பேஷியலி டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. மொமெண்டம் கன்சர்வ்டாக இருந்தால் தான் ஸ்பேஷியலி டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி இருக்கும். ரெண்டுமே சேம் சென்டென்ஸ் தான், சேம் மீனிங் தான். ஸ்பேஷியலி டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி இருந்தால் மொமெண்டம் கன்சர்வ்ட் ஆகும், மொமெண்டம் கன்சர்வ்டாக இருந்தால் ஸ்பேஷியல் டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி இருக்கும். ஸ்பேஷியல் டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி இருந்ததுன்னா அந்த ஸ்பேஷியல் டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி ஆப்ரேட்டர் ஹாமில்டோனியன் கூட கம்யூட் ஆகும். ஸோ இது எல்லாமே சேம் சென்டென்ஸ் தான். இன்னமும் சேம் சென்டென்ஸ், சிமிலர் சென்டென்ஸ் சொல்கிறேன், மீனிங் வந்து சேம் தான். இன்னொரு வே இருக்கு, அனதர் வே ஆஃப் சீயிங் திஸ், இது ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன். கியூங்கிறது ஏதோ ஒரு சிமெட்ரி ஆப்ரேஷன். கியூ வந்து சிமெட்ரி ஆப்ரேஷனா என்ன, அது ஹச் கூட கம்யூட் ஆகும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ கியூ ஹச் இஸ் ஈக்வல் டு ஹச் கியூ, இந்த சைடு இந்த சைன் சைனால பிரிக்கிறோம். இது ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன். ஹச் சைங்கிறது என்னன்னா ஐஹெச் கிராஸ் டி பை டிடி சை. ஸோ ஹச் சைக்கு பல ஐஹெச் கிராஸ் டி பை டிடி சைன்னு போட்டுக்கிறோம். ஹச் சைக்கு பல இந்த ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து எழுதியிருக்கிறோம். கியூங்கிறது டயத்தை பொறுத்து மாறல, ஏன்னா கியூங்கிறது சிமெட்ரி ஆப்ரேஷன், இட் இஸ் எ கான்ஸ்டன்ட் கியூ. அப்போ இதை உள்ளார நம்ம கொண்டாந்துடலாம். டயம் எக்ஸ்பிளிசிட்டாக அதில் இருக்காது, இம்ப்ளிசிட்டாகவும் இருக்காது. ஸோ கியூவை உள்ளார கொண்டாந்துடலாம். இந்த கியூவை வந்து ஐஹெச் கிராஸ் டி பை டிடி இந்த சைடில் எடுத்துகிட்டு கியூ அந்த சைடில் கொண்டாந்துருக்கிறோம். ஏன்னா இட் இஸ் எ கான்ஸ்டன்ட், டயத்தை பொறுத்தவரை இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே எடுத்துருக்குறோம். இது என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இந்த ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷனை பாருங்கள், இந்த ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் பாருங்கள். ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, மேலே ஒரு ஈக்குவேஷன் கீழே ஒரு ஈக்குவேஷன். இந்த ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் ஃபார் எ பர்டிகுலர் ஹாமில்டோனியன், ஹாமில்டோனியன் ஃபிக்ஸடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிஸ்டம், அதுக்கு தட் சை சாட்டிஸ்ஃபை த ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன். ஃபார் த சேம் சிஸ்டம் கியூ சை சாட்டிஸ்ஃபை. சைக்கு பதிலாக இங்கே கியூ சைன் இருக்குது, சைக்கு பதிலாக இங்கே கியூ சைன் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, கியூ சைன் இருக்குது.
ஸோ இது என்னன்னா சையும் கியூசையும் சேம் ஸ்கிராடிஞ்சர் ஈக்குவேஷனை ஒபே பண்ணும். சிமெட்ரி ஆப்ரேஷன் இருந்ததுன்னா கியூசையும் அண்டு சை ஒபே சேம் ஸ்கிராடிஞ்சர் ஈக்குவேஷன். என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்கிராடிஞ்சர் ஈக்குவேஷன் இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்தை சையின்னு குறிக்கிறோம். அது ஒரு ஸ்கிராடிஞ்சர் ஈக்குவேஷனை ஒபே பண்ணும். அந்த சிஸ்டத்தை ரொட்டேட் பண்ணோம்னா வேற ஒரு சை கிடைக்காம கியூ சை ரொட்டேட்டட் சை, அதுவும் அதே ஸ்கிராடிஞ்சர் ஈக்குவேஷனை ஒபே பண்ணும். இது சிமெட்ரியை வந்து இன்னொரு விதமாக சொல்கிறது. போன கிளாஸஸில் நான் ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி டிஸ்கஸ் பண்ணுறப்ப இந்த மாடலில் போயிருப்போம். எல்லாமே சேம் மீனிங் தான். கியூ ஹெச்சும் ஹெச் கியூ கம்யூட் ஆகும் சிமெட்ரி ஆப்ரேஷனாக இருந்ததுன்னா, அல்லது சேம் ஸ்கிராடிஞ்சர் ஈக்குவேஷனை ஒபே பண்ணும், அல்லது கியூங்கிறது கான்ஸ்டன்ட் இன் டைம் அப்படின்னு. ஸோ எல்லாமே சேம் மீனிங் தான். சிமெட்ரி அண்ட் கன்சர்வேஷன் லா, ஸ்பேஷியல் டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி இருந்ததுன்னா மொமெண்டம் வந்து கன்சர்வ்ட் ஆகும். ஸ்பேஸுக்கு போட்டோமே அதே மாதிரி டைமுக்கும் நம்ம போடலாம். டைம் டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி இருந்ததுன்னா எனர்ஜி கன்சர்வ்ட் ஆகும். அந்த ஈக்குவேஷனில் இப்போ நம்ம ஏற்கனவே டைம் டிரான்ஸ்லேஷன் இடையில போட்டிருந்த மாதிரி யூங்கிறது அதிலே வந்தது, அதில் வந்து ஹாமில்டோனியன்லாம் வந்தது பாருங்கள், அதில் வந்து டோட்டல் எனர்ஜி வந்து கன்சர்வ்ட் ஆகும். இது ஒன்று மட்டும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்னோம். ஸ்பேஷியல் டிரான்ஸ்லேஷன் வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸி பண்ணி ஒரு லோக்கலாக பேசுகிற மாதிரி பேசுனா உங்களுக்கு கரெக்டாக வரும். வேற ஒன்றும் இல்லைங்க. மொமெண்டம்னா இருக்குதே பிங்கிறது என்ன இருக்குதுன்னா டோ பை டோ எக்ஸ்னு வருது. பிங்கிறது மொமெண்டம், மொமெண்டம்ங்கிறது டோ பை டோ எக்ஸ்னு வருது. அந்த எக்ஸுங்கிறது ஸ்பேஷியல் டிரான்ஸ்லேஷன். ஸோ ஸ்பேஷியல் டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி இருந்ததுன்னா மொமெண்டம் மாறாது. மொமெண்டம் மாறாதுன்னா எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப மாறாதானே. ஸோ அதைத்தான் இவ்வளவு லெங்க்த்தியாக நம்ம பேசியிருக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே எனர்ஜி அண்டு டைம். ஹாமில்டோனியன் டோ பை டோட்டிங்கிறது என்ன, எனர்ஜி ஆப்ரேட்டர். ஸோ அந்த ரெண்டுக்குள்ள நீங்கள் மறக்காமல் இருப்பதற்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதுக்காக அந்த ஐடியாவை எடுத்துக்கோங்க. ஸோ சேஞ்ச் இன் டைம்னா டோ பை டோட்டி, ஐஹெச் கிராஸ் டோ பை டோட்டிங்கிறது எனர்ஜி ஆப்ரேட்டர். ஸோ எனர்ஜி மாறாமல் இருந்ததுன்னா டைம் டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். டயத்தை பொறுத்து மாத்திரப்ப மாறாதுன்னு அர்த்தம், அவ்வளோதாங்க. ஆங்குலர் மொமெண்டாம்ங்கிறது எல்லுங்கிற ஆங்குலர் மொமெண்டாம் ஆப்ரேட்டர். அதை வந்து எப்படி எல் இசட் எப்படி எழுதலாம்னா டோ பை டோ பைன்னு எழுதலாம். டோ பை டோ பைங்கிறது ரொட்டேஷன். ஸோ ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்குன்னா ஆங்குலர் மொமெண்டாம் மாறாமல் இருக்கும். ரொட்டேஷனல் சிமெட்ரினா என்ன அர்த்தம்னா ஒரு சிஸ்டத்தை எங்கே வச்சுருக்குறோம் அது எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதே, இது ரொட்டேட் பண்ணாலும் அது அதே ஸ்கிராடிஞ்சர் ஈக்குவேஷனை ஒபே பண்ணிச்சுன்னா ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். அப்படி ரொட்டேஷனல் சிமெட்ரி இருந்ததுன்னா அங்கே ஆங்குலர் மொமெண்டாம் மாறாமல் இருக்கும். அண்ட் வைஸ் வெர்சா, ஆங்குலர் மொமெண்டம் மாறாமல் இருந்தால் தான் ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கும். இது எல்லாம் சேம் ஈக்குவேஷன், சேம் சென்டென்ஸை, ஒரே உண்மையை வெவ்வேறு வார்த்தைகளில் வாக்கியங்களில் சொல்கிறோம், அவ்வளோதான். இது இப்போதைக்குள்ளே உங்களுக்கு புரிகிற மாதிரி என்னால் பேச முடியாது. கேஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஃபஸ்ட் எம்எஸ்சியில் கேஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். கேஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது தான் உங்கள் கிளாஸுக்கு. அதாவது அந்த வெக்டார் பொட்டன்ஷியல் இருக்குதே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் உள்ள வெக்டார் பொட்டன்ஷியல் கேஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறப்ப அதுவும் அதே மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனை ஒபே பண்ணும். ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டேர்ம் சேர்த்ததுனால அந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனில் ப்ராப்ளம் வராது. ஏங்கிற வெக்டார் ஃபீல்டு கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு டெரிவேட்டிவ் ஆஃப் லாம்டாவோ ஏதோ ஒன்று சேர்க்குறப்ப அது வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனை ஒபே பண்ணும். ஸோ அந்த வேற ஒன்றும் இல்லை, கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் மாதிரி தான். அதுக்கு பேர் கேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதே இது வந்து அங்கே சைன்னு ஒரு இது இருக்குது பாருங்க, நம்ம உதாரணமாக ஸ்பினார்னு இருக்குது. ஸ்பினார்னா என்னன்னா டிராக் ஈக்குவேஷனை உபயோக பண்ணக்கூடிய சை இருக்குது, அதுக்கு பேர் ஸ்பினார்னு பேர். அது கூட இப்போவர் சம் ஐ டெல்டாவை ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஒரு இது சேர்த்தன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் கேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த இதுக்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் போகிறப்ப ரொம்ப ரொம்ப தொடர்பு இருக்குது. எப்படி ஃபோர்ஸ் வருவுங்கிறதே இந்த கேஜ் தியரி தான் சொல்கிறோம். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம அதுக்கு சிலபஸ் இடம் கொடுக்கல. அந்த கேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து மாறாமல் இருந்ததுன்னா, கேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிமெட்ரி இருந்ததுன்னா அங்கே சார்ஜ் வந்து கன்சர்வ்ட் ஆகும். ஸோ ஃபிசிக்கல் லாவில், ஃபிசிக்ஸில், ஃபிசிக்ஸ் அஸ் அ ஹோல் என்ன ஆகுதுன்னா கேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிமெட்ரி இருக்குது. கேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிமெட்ரி இருக்கிறதுனால சார்ஜ் கன்சர்வ்ட் ஆகும் ஃபிசிக்ஸில். எங்கே போனாலும் ஃபிசிக்ஸில் வந்து சார்ஜ் கன்சர்வ்ட் ஆகும். ஸோ பிஃபோர் நேற்று ரெண்டு ஒரு இடத்துல எடுத்து பார்த்தா ரெண்டு சார்ஜ் இருந்தது ப்ளஸ் டூ இருந்ததுன்னா நாளைக்கு பார்த்தாலும் அது பிரிஞ்சிருக்கலாம், கூட வந்திருக்கலாம், அல்லது எப்படி ஆகிருக்கலாம், மைனஸ்லாம் ஆட் ஆகிருக்கலாம், ஆனால் டோட்டல் வந்து நெட்டு சார்ஜ் சேமாக இருக்கும்.
ஸோ இது வந்து சார்ஜ் கன்சர்வேஷன் பேர். இதை நம்ம இன்னும் ரொம்ப இதை மாதிரி டீட்டெயிலாக தியரட்டிக்கலாக நம்ம போக விரும்பலை. இதே மாதிரி சார்ஜ் கான்ஜிகேஷன்னு ஒன்று இருக்குது. சார்ஜ் கான்ஜிகேஷன்னா என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கெங்கே இருக்கிற பார்ட்டிகிள் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடும், எலக்ட்ரான் இருந்தால் பாசிட்டான்னு மாற்று, புரோட்டான் இருந்தால் ஆன்டி புரோட்டான்னு மாற்று. அதுவும் ஃபிசிக்கலால் ஒன்று போல தான் வரும். அஃப்கோர்ஸ் அங்கே சில வீக் இன்ட்ராக்ஷனில் சில ப்ராப்ளங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். சார்ஜ் கான்ஜிகேஷன் சிமெட்ரின்னு பேர். இன்னொன்று பேரிட்டி சிமெட்ரின்னு பேர். பேரிட்டி சிமெட்ரினா எக்ஸோ இசட்டை இன்வெர்ட் பண்ணதுனால வரக்கூடியது, அது பேரிட்டி சிமெட்ரி. இன்னொன்று டைம் ரிவர்சல் இருக்குது, டைமில் வந்து மாத்திரப்ப. ஸோ இப்போ வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு ஒன்று வந்துட்டாங்க. அது என்னன்னா சிபிடி தியரம்னு இருக்குது. சார்ஜ் கான்ஜிகேஷன், பேரிட்டி, டைம் ரிவர்சல், இந்த மூணையும் சேர்த்து பார்த்தா இந்த பிரபஞ்சத்தில் வந்து எல்லாம் வந்து கன்சர்வ்ட் ஆகும். சிபிடியில் சார்ஜ் கான்ஜிகேட் பண்ணி, பேரிட்டியை பார்த்து, டைம் ரிவர்சல் பார்த்தோம்னா எல்லா ஃபிசிக்ஸும் ஒன்று போல தான் இருக்கும். அதுக்கு எவிடென்ஸு எக்ஸ்ட்ராவாக, அதாவது அதுக்கு கான்ட்ரரியாக எவிடென்ஸு உலகத்தில் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு ஃபிசிக்ஸ் தலைகளாக நிற்கிது. ஸோ அதில் ஒரு சார்ஜ் சிபிடியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு சிபிடி தியரத்தை வந்து ஒபே பண்ணாதுன்னு காமிச்சாலும், அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாலும், அதுக்கு வந்து நோபல் பரிசு உண்டுங்க, ஃபியராக உண்டு. ஏன்னா சிபிடியிலே நம்ம ஏற்கனவே இன்னும் பார்க்க இருக்கிறோம், அந்த பேரிட்டி சிபி வயலேஷனுக்கே வந்து சிபி வயலேஷன் இருக்குதுன்னு சொன்ன ஒரு ஆளுக்கு ஒன்று, அதை எவிடென்ஸை கொடுத்தவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒன்று, இதை மாதிரி இருக்குது. ஸோ சிபிடி தியரத்தை பற்றி நம்ம இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ரைட்.